தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இதையொட்டி தேர்வுக்கான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறையும் வழிகாட்டு நெறிமுறை பணிகளை சுகாதாரத்துறையும் துரிதப்படுத்தியுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக முழுவதுமாக பொதுத் தேர்வு நடைபெறாமல் இருந்த சூழலில் 2 ஆண்டுகள் கழித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இத்தேர்வினை மொத்தம் 837,317 பேர் எழுத உள்ளனர். இதனால் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 12ஆம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கி 28ஆம் தேதி நிறைவடைகின்றன. இதனிடையே பொதுத் தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்வு எழுதும் மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்கு வரும் அவர்களுக்கு 3 அடுக்கு முகக்கவசங்களை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தேர்வறையில் ஒவ்வொரு மாணவருக்கும் 6 அடி இடைவெளி, கிருமி நாசினி கொண்டு தேர்வறைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல், மாணவர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளுதல் கட்டாயம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை சுகாதாரத்துறை அலுவலர்கள், உள்ளாட்சி அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.